வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் என்ன பார்க்கலாம். இன்று 7/10/2020 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9-10 மணி வரை, மாலை 4:45-5:45 வரை. இன்றைய யமகண்டம் 7:30-9 மணி வரை. இன்று விசாகம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:02 கன்னியா லக்னம். இனி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் என்ன பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் உங்களின் அறிவுத்திறனை இழக்க நேரும். உங்கள் பேச்சில் பதட்டமும் வேதனையும் பிரதிபலிக்கும். பிரார்த்தனை நல்ல பலன் தரும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் மந்தநிலை காணப்படும். முறையான திட்டமிடல் இருந்தால் நீங்கள் சிறப்பாக செயலாற்ற முடியும். இன்று உங்களது குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடனான உங்களின் அணுகுமுறையில் ஈகோ பிரச்சனை காணப்படும். நட்பான அணுகுமுறை மூலம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையில்லாத செலவுகளால் மன கவலைகள் ஏற்படும். அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் கூடுதலாக இருக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மூட்டு வலி அல்லது தோள்களில் வலி போன்ற உபாதைகள் ஏற்படலாம். பதட்டத்தில் இருந்து விடுபட தியானம் மேற்கொள்வது நல்லது. அதனால் உங்களது ஆரோக்கியம் மேம்படும். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய நாளில் மோசமான சூழ்நிலை காணப்படும். அவற்றை நீங்கள் சமாளிப்பதற்கு போதுமான தைரியம் இழந்து காணப்படுவீர்கள். எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு நிறைந்திருக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அதை மாற்றி நேர்மறையாக்குங்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று வேலையில் மும்முரமாக இருப்பீர்கள். இலக்கமான அணுகுமுறை இருந்தால் உங்களுக்கு கொடுக்கப்படும் பணிகளை முடித்து வெற்றி காண்பீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்படுதலின் காரணமாய் நல்லுறவை பராமரிக்க முடியாது. அது மகிழ்ச்சியை சீர்குலைக்கும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை ஏமாற்றத்தை அளிக்கும் வகையில் அமையும். குறைந்த அளவே நிதி காணப்படுவதால் உங்களது பொறுப்புகளை பூர்த்தி செய்ய இயலாது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டமும் உணர்ச்சி வசப்படுதலும் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும். சாந்தமாக இருப்பது உங்களது உடல் நலத்திற்கு நல்லது. மிதுன ராசி நண்பர்களே, இன்று வளர்ச்சிக்கு சாதகமான நாளாக இருக்க வாய்ப்பில்லை. ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படும். இன்று மனதை அமைதியாகவும் சமநிலையுடனும் வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக அமைகிறது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்கள் பணியில் முன்னேற்றகரமான பலன்களை காண்பீர்கள். இன்று உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையிடம் உங்களது உணர்வுகளை திணிப்பீர்கள். நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள அத்தகைய உணர்ச்சி பூர்வமான போக்கை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது. உங்களது அலட்சியமான போக்கினால் நீங்கள் பணம் இழக்க நேரலாம். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சிறிய அளவிலான உடல் உபாதைகள் அவர்களிடம் காணப்படலாம். அதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரலாம். எனவே இன்று கவனமாக இருப்பது நல்லது. கடகராசி நண்பர்களே, இன்றைய நாள்கள் விரைந்த முடிவெடுப்பதற்கு சாதகமாக அமையும். உங்களின் உறுதியான மற்றும் தைரியமான மனநிலை மற்றும் அதனுடன் சேர்ந்த உங்களது திறமை காரணமாக உங்களது லட்சியத்தில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் தாமதம் இருக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையிடம் இனிமையாக பேசுவீர்கள். இது உங்கள் துணையுடனான நல்லிணக்கத்தை மேம்படுத்த உதவும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். உங்கள் தேவைகளை சமாளிக்க போதுமான பணம் காணப்படும். உங்களது தேவைகளுக்கான சிறு கடன்கள் வாங்குவீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை உங்களை நல்ல ஆரோக்கியத்துடன் வைத்திருக்க உதவும். சிம்ம ராசி நண்பர்களே, இன்று அழுத்தமான சூழ்நிலைகளும் வெற்றி குறைந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு காணப்படுகிறது. தினசரி அலுவல்களை எச்சரிக்கையாக அணுகுமுறையுடன் கையாள வேண்டும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் குறைந்த தன்னம்பிக்கை காரணமாக திறமையாக பணியாற்றுவது கடினமாக உணர்வீர்கள். இதனால் உங்களது பணிகளில் இன்று தொய்வு காணப்படும். பணியாற்றும் முறைகளில் திட்டமிடுவது நல்லது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை புரிந்துணர்வில் காணப்படும் பிரச்சனைகள் காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படும். உங்கள் துணையுடனான நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வீணான செலவுகள் செய்வதற்கான சாத்தியம் உள்ளது. குடும்பத்திற்காக கூடுதல் செலவினங்களை செய்வீர்கள். இது உங்களுக்கு கவலையை அளிக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. கால்களில் வலி காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும்.
கன்னிராசி நண்பர்களே, இன்று கவலையுடன் காணப்படுவீர்கள். தினசரி செயல்களை மேற்கொள்வதும் கூட இன்று கடினமாக உணர்வீர்கள். களிப்பான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலமாக இன்று நல்ல பலன்களை காணலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணிகளில் தவறுகள் நேரலாம். பணிகளில் தவறுகள் நேராமல் தடுக்க உங்களது நிலைமையை நீங்கள் உத்தியோகித்து உங்களது செயல்திறனை மேம்படுத்த வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை என்ற உணர்வு உங்களை பாதிக்கும். அதனை உங்களது துணையிடத்திலும் வெளிப்படுத்துவீர்கள். இது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும். உங்கள் துணையுடன் சேர்ந்து இன்றைய நாளை கழிப்பதற்காக உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் பெருகி காணப்படும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நீங்கள் கடன் வாங்குவீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி தொல்லைகளால் பாதிப்புகள் ஏற்படலாம். குளுமையான உணவுகள் இன்று எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று யதார்த்தமான அணுகுமுறை தேவை. உங்கள் செயல்களில் உணர்ச்சி வசப்படக்கூடாது. அமைதியாக இருந்தால் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கும். வெளியிடங்களுக்கு செல்வது உங்களுக்கு ஆறுதலை அளிக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்திற்குள் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பீர்கள். உங்களின் சிறப்பான செயல்திறன் மூலமாக உங்களது மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் உங்களின் அகந்தை போக்கை காண்பதால் உறவில் நல்லிணக்கம் சீர்குலையும். உங்களது மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள அத்தகைய உணர்வுகளை தவிர்த்து விடுவது நல்லது. இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையில்லாத செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் உங்களது செலவு செய்யும் பழக்கத்தை கட்டுப்படுத்துவது அவசியம். நிதியின் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை மற்றும் கால்களில் வலி காணப்படலாம். யோகா மேற்கொள்வது சிறந்த பலனை தரும். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று உறுதியுடனும் தைரியத்துடனும் செயல்பட்டு இன்று செயல்களில் வெற்றி கண்டு மகிழ்வீர்கள். உங்களது தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களின் பணியாற்றும் முறையில் உங்களது திறமை வெளிப்படும். நீங்கள் செய்த பணிக்காக நல்ல பேறு பெறுவீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையிடம் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவரும் பொருத்தமான ஜோடிகளாய் மகிழ்ச்சியையும் களிப்பையும் அனுபவிப்பீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிக அளவில் காணப்படும். உங்களது சேமிப்பு அதிகரிக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. உங்களுக்கு ஆழ்ந்த திருப்தி உண்டாகும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடுகளுமின்றி முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று முக்கியமான விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு உகந்த நாளாக அமைகிறது. ஆன்மீகத்தில் உங்களது ஈடுபாடு கொள்வதன் மூலமாக அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணி வளர்ச்சிகள் இன்று தடைகள் காணப்படும். இன்று முறையான திட்டமிடல் மூலமாக பணிகளை கையாண்டால் பணிச்சுமைகளை கையாளலாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடனான நேர்மறையான போக்கு அவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். இந்த நேர்மை சரியான புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வழிவகுக்கும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிகம் பெறுவதற்கான அதிர்ஷ்டம் உள்ளது. கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். இன்று பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் ஆன்மீக சக்திகளின் காரணமாக ஸ்திரமான ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க முடியும். மகர ராசி நண்பர்களே, இன்று அறிவுபூர்வமான அணுகுமுறையுடன் விஷயங்களை கையாள வேண்டும். வெற்றி அடைவதற்கு நீங்கள் கடினமான முயற்சியுடன் போராட வேண்டும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்கள் செயல்திறன் மூலமாக பணியில் நல்ல பலன்கள் கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் நல்ல மதிப்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மோதல்கள் ஏற்படாமல் இருக்க உங்களது துணையுடன் பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் மிகவும் கவனமாக பேச வேண்டும். எதையும் லேசாக எடுத்துக்கொண்டு பழக வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று முக்கியமான நிதி முடிவுகளை எடுப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. பெரிய முதலீடுகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் இதில் நல்ல வருமானம் கிடைக்காது என சொல்லப்படுகிறது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல் வலி அல்லது செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தில் சிறந்த கவனம் செலுத்துவது நல்லது. கும்பராசி நண்பர்களே, இன்று உங்களது நலன்களை ஊக்குவிக்கும் விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு உகந்த நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் நிறைவான திருப்தியுடன் காணப்படுவீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்கள் செயல்திறன் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். பணியில் உங்களது திறமைகளை காண்பீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் அமைதியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இது உங்களது துணையுடன் நல்ல நட்பான உறவு முறையை வளர்த்து கொள்ள உதவும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை இன்று மிகவும் திருப்திகரமானதாக காணப்படும். உங்களது சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களின் சிறந்த மனநிலை காரணமாக சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள்.
மீனராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் நாளாக அமைகிறது. உங்களுடைய உறுதியான முயற்சியினால் நீங்கள் மேற்கொண்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மன ஆற்றலும் நேர்மறையான எண்ணங்களும் இருந்தால் வெற்றி கிடைக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகளை குறைக்கும் வண்ணம் உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். கவனச்சிதறல்கள் ஏற்படா வண்ணம் கவனித்துக் கொள்ளுங்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையின் விருப்பத்திற்கு ஏற்ப நடந்து கொள்வீர்கள். இது உங்களுக்கு இருவருக்கும் இடையேயான உறவு பிணைப்பை வலுப்படுத்தும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை இன்று ஸ்திரத்தன்மையுடன் காணப்படும். கையில் உபரி பணம் காணப்படும். அதை ஆக்கப்பூர்வமான வகையில் பயன்படுத்துவீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்தவிதமான உபாதைகளும் காணப்படாது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டீர்கள்? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சதாகவும் அமைந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.